ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கெவின் ஆதிரன் சேனல். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஃப்ரூட் கேக் ரெசிபி தான் பண்ண போறோம். இது நம்ம வெளியில போய் வாங்கணும்னா ஒரு சின்ன பீஸே 40 ரூபாய் 50 ரூபாய்ன்னு விற்குங்க. பட் அது மாதிரி இல்லாம நம்ம வீட்லயே சூப்பரான சுவையில எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யறது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது என்னோட ஓன் ரெசிபி, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நாம இந்த கேக் செய்யறதுக்காக முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதுல ஒரு லேயர் வந்து நான் உப்பு மட்டும் சேர்த்திருக்கேன். அந்த உப்புல ஒரு 3 கால் உள்ள இந்த ஸ்டாண்ட் மட்டும் வச்சிருக்கேன். இதை வந்து இப்போ ஒரு சிம்ல வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதுல 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மாவை மிக்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதோட இப்ப நாம ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் 3 முட்டைகள் உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இதை நாம லேசா மிக்சியில பல்ஸ் பண்ணி எடுக்க போறோம். கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து பல்ஸ் பண்ணீங்கனாலே போதும். நம்மளோட முட்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபிளஃபியா வரும். நம்ம ரொம்ப நேரம் கையில வச்சு பீட் பண்றதுக்கு இந்த மாதிரி சட்டுன்னு 1 நிமிஷத்திலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுல நான் இப்ப 1/4 கப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திருக்கேன். வெண்ணெய் உங்க வீட்டுல அவைலபிளா இல்ல அப்படின்னா இதுக்கு பதிலா நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப ஃபிளேவர் இருக்கிற வெஜிடபிள் ஆயில் சேர்த்தீங்கன்னா அந்த கேக்கோட மொத்த ஃபிளேவரையும் சேஞ்ச் பண்ணிவிடும். சோ அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். சோ நம்மளுடைய வெண்ணையும் சேர்ந்து ரொம்பவே அருமையா ஃபிளஃபியா இருக்கு நம்மளுடைய இந்த ஒரு மிக்ஸ். சோ இந்த மிக்ஸை நாம இப்போ கலந்து வச்சிருந்த மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா மிக்ஸ்ல சேர்த்துக்கலாம். எவ்வளவு அழகா ஃபிளஃபியா வந்திருக்குல்ல நம்மளோட மிக்ஸ். சரி, இப்போ நாம இதுக்கு வச்சு ஒரு ஃபோக் மட்டும் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லேசா அப்படியே பிளெண்ட் மட்டும் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க போதும். இப்ப இதுல நாம வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்திடலாம். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதுல சேர்க்கிறேன். வெனிலா எசன்ஸ் அவைலபிளா இல்ல அப்படின்னா இதுக்கு பதிலா நீங்க ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதோட நான் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் இதுல சேர்த்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஃபோக் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். இது வந்து நம்ம ரொம்ப வேகமா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும், அந்த மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணோம்னா மட்டும் போதும். சோ இப்ப நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இதுல நான் இப்போ 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மல்டி கலர் டூட்டி ஃப்ரூட்டியா இருந்துச்சுன்னா நம்மளோட கேக் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். சோ அதனால அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நீங்க என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் விரும்புறீங்களோ அது எல்லாமே நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். சோ நம்ம மிக்சில போட்டு அடிச்சதுனால நல்லா ரொம்ப ஃபிளஃபியா பட்டர் வந்து ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இப்ப நாம ஒரே ஒரு டின் எடுத்துக்கலாம். அந்த டின்ல வந்து லேசா வெண்ணெய் மட்டும் கீழே தடவிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து பட்டர் பேப்பர் வச்சு பண்ணாம இந்த மாதிரி நார்மலா தான் பண்றேன். ஏன்னா பட்டர் பேப்பர் எல்லாருக்கிட்டயுமே அவைலபிளா இருக்காது. சோ லேசா இந்த வெண்ணெயை வந்து அந்த ஓரங்களிலையும் அந்த அடிப்பாகத்திலையும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது மாதிரி தடவுறதுனால நம்மளோட கேக் வந்து வெந்த உடனே நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல லேசா வந்து மைதா மாவு தூவிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நாம எடுத்து வச்சிருந்த மிக்ஸ் வந்து இதுல சேர்த்திடலாம். சோ நம்மளுடைய டவ் இதுல நாம ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும். பட் ஆயில் சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த லைட்டர் கன்சிஸ்டன்சி வரும். சோ இதுக்கு மேல லேசா நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டியும் மேல அப்படியே தூவிடலாம். ஏன்னா இது வெந்து வரும்போது மேல பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப நம்மளுடைய மிக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நாம இப்ப ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்க குக்கர்ல வைக்க போறோம். இப்ப நம்மளுடைய குக்கர் நல்லா ப்ரீஹீட் ஆகி கதக்கதன்னு இருக்கு. இதுல நாம நம்மளுடைய கேக் மிக்ஸ வைக்க போறோம். வச்சிட்டு விசில் போட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 to 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு நைஃப் வச்சு உள்ள இன்சர்ட் பண்ணி பாருங்க, அது கிளீனா வந்துருச்சுன்னா நம்மளோட கேக் வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ சூப்பரான சுவையான நம்மளோட கேக் ரொம்பவே அருமையா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ரொம்ப சட்டுன்னு.
இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்கை நீங்க நிச்சயமா என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபிஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம் ஆரோக்கியம் நம் கையில்.